இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாளாக இந்த நாளை நான் பார்க்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு காலை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் ஏறத்தாழ 519 பள்ளிகளில் 1000 புதிய வகுப்பறைகள், இது இரண்டாம் கட்டமாக. ஏற்கனவே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பாக ஒரு 1000 வகுப்பறைகள் நம்ம திறந்திருக்கிறோம். இப்போ இரண்டாம் கட்டமாக ஒரு அடுத்த 1000 வகுப்பறைகள் நாங்கள் இன்றைக்கி அவர் திறந்து வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக ஒரு 1200 வகுப்பறைகளும் இன்றைக்கு ஒரு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஃபுல்லாக ஃபினிஷன் அதுக்கு முன்னிட்டு அதே போன்று இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்ற இந்த நிகழ்வு என்பது ஒரு குளிர்கால சிறப்பு பயிற்சியாக, உங்களுக்கே தெரியும், ஒரு பேசிக்ஸ் ஆஃப் தியேட்டர் அப்படிங்கிற அளவில் ஒரு ட்ரைனிங் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரோம். அதேமாதிரி கோடிங் வித்தவுட் கம்ப்யூட்டர்ஸுங்கிற அளவுக்கு இன்றைக்கு அதற்கான ஒரு பயிற்சி முகாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஃபவுண்டேஷனல் ரொபாட்டிக்ஸுங்கிற அளவுக்கு ராம்நாடுபுரத்தில் இன்றைக்கு இது போன்ற பயிற்சிகள், இது ஒரு 2 நாட்களாக அதை சுற்றி வட்டாரத்தில் இருக்கின்ற ஒரு 10 மாவட்டங்களிலிருந்து ஒரு 100 பிள்ளைகளை ஒரு பைலட் ப்ராஜெக்டாக அதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் சிடிஎஸ்ஸோடு நாங்கள் டைப் வச்சுருக்கிறோம். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நம்முடைய தமிழ் யூனிவர்சிட்டியில் இருக்கின்ற நாடகவியல் துறையின் மூலமாக இந்த பேசிக்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸ், இப்படி ஒவ்வொன்றும் ஒரு விதத்தில் நாங்கள் வந்து டைப் பண்ணி நாங்கள் இதை செஞ்சுட்ருக்கோம் நாங்கள். ஸோ இது இந்த பைலட் ப்ராஜெக்ட் நமக்கு, ஏன்னா இதில் வந்து இப்போ 100 பேர் நாங்கள் எடுத்துருக்கோம். இதில் பதிவு செய்த மாணவர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1800 பேர் இருக்கிறார்கள். ஸோ அடுத்த ஆண்டுன்னு வரும்போது இன்னும் அதை விரிவு செய்ய வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு இந்த ஒரு சிறப்பு ஒரு குளிர்கால ஒரு பயிற்சி முகாம் தொடங்கியிருக்கின்றோம். இப்படி கணினி சார்ந்து என்னென்ன கொண்டு போகலாம் பிள்ளைகளுக்கு, எல்லா விதத்திலையும் கொண்டு செல்ல வேண்டும்ங்கிற விதத்தில் தான் நான் ஜனவரி மாதம் தெரியும் ஏற்கனவே அறிவித்தது மாதிரி மைக்ரோசாஃப்டோட ஒரு எம்ஓயு நம்ம சைன் பண்ண இருக்கின்றோம். இது ஒவ்வொரு ரூரல் பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் கணினியை கொண்டு சேரல வேண்டும் என்கிற வகையில் இன்றைக்கு அதற்கான அந்த எம்ஓயும் சைனாக இருக்கின்றது. இப்படி தொடர்ந்து நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு அகாடமிக் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் இது போன்ற ஒரு பயிற்சிகளில், ஏதோ மற்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இதுக்கு இப்போ சேரணும், இது அரசு பிள்ளைக்கு சேராது என்று இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, மற்ற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கின்றதோ அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை ஈடு செய்கின்ற வகையில் இன்றைக்கு இது போன்ற பயிற்சிகளை தொடங்கியிருக்கின்றோம். இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த நல்ல முயற்சியை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே வந்து தென் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, இங்கேயுமே சரி, மழையில் நிறைந்த சான்றிதழ்கள் என்று வரும்பொழுது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கே தெரியும், இப்போ டிஜி டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம ஆன்லைன் மூலமாக சில ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள். அவங்க வந்து அந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே, ஏன்னா ஒரு காலத்துலலாம் 6 மாதம் ஆகும் எஃப்ஐஆர் போட்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு வரும்போது, இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஒரு 15 நாள் அதை கொடுக்கணுங்கிற அளவுக்கு அதை செய்திருக்கிறோம் நாங்கள். இது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த புத்தகங்கள் மட்டும் இல்லாமல், நேற்றே ஒரு செய்தி குறிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதலமைச்சர் சொல்லும்போது புத்தகங்கள் மட்டும் கொடுத்தா பார்த்தது அவர்களுடைய சீருடைகள் அதுவும் நனைஞ்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்போ அதற்கான ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும், பள்ளிக்கூட பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும், அது சர்டிஃபிகேட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட உடைமைகளாக இருந்தாலும் சரி, பள்ளி சார்ந்து அவங்களுக்கு எந்த இழப்பீடுகள் இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக. பள்ளிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, பள்ளிகள் போக முடியாமல் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டத்தில் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் வந்து கடைசியாக ஒரு 4 எக்ஸாம் கிட்டே நடத்த முடியாமல் போயிடுச்சு அந்த மழை காலத்தினால. ஸோ ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் அந்த கிளாஸ் லெவல்னாச்சும் அந்த ஸ்கூல் லெவல்னாச்சும் அந்த எக்ஸாம் நடத்தி முடிச்சாங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கான ஒரு பயிற்சியாக பார்க்கணும், அதை நீங்கள் நிறுத்திடாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ 2ஆம் தேதி திறக்கும் பொழுது அந்த தேர்வு கண்டிப்பாக அது நடைபெறும். நீங்கள் சொன்ன மாதிரி நானும் திருநெல்வேலியில் வந்து ராதாபுரத்தில் நாங்குநேரி அண்ட் திருநெல்வேலி டவுன்லேயும் போய் சில பள்ளிக்கூடங்கள்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் ஓரளவுக்கு அங்கே வடிஞ்சிருச்சு அங்கே பொறுத்த வரைக்கும், பட் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. ஸோ அதுக்கான கணக்கீடுக்காக தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 4 ஜேடிஸை நாங்கள் வந்து ஏற்கனவே நியமித்து அந்த ஜேடிஸோடு நான் திருநெல்வேலி போகும்போது கூட ஒரு மீட்டிங் நான் வச்சுருந்தேன் நான். ஸோ பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட், இப்போ வந்து திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சில ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, ஒரு 10 பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சேதமடைந்திருக்குது, தண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். இது மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் அதை சுற்றி இருக்கின்ற மாவட்டத்தை கன்னியாகுமரியெலாம் சேர்ந்து அந்த எங்களுக்கான சில ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குது. அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் திறக்கப்படுவதற்கு முன்பாக உரிய பாதுகாப்பு இருக்கின்ற பட்சத்தில் மட்டுமே அது அன்றைக்கு திறக்கப்படும் என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இல்லை, இப்போ பொறுத்த வரைக்கும் அங்கே உங்களுக்கே தெரியும் ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காத நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கான பல்வேறு நிவாரண பணிகளை வந்து நாம் செஞ்சிட்ருக்கிறோம். அங்கே புதிதாக ஏற்கனவே 10-க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னாலும் நமக்கு அதுக்கான ஒரு பல்கான ஒன்றும் ரெக்வஸ்ட் ஒன்று வரல, இது மாதிரி மாற்றி வைங்க போவாங்கன்னு. இப்போ இது வரைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று தான் சொல்லுவாங்க.
கேட்டு பார்க்கணும். அது வேணால் டிபார்ட்மெண்ட்டில் ஏன்னா இப்போ சிஎம்டி ஒரு வார்த்தை கேட்டு தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், ஆஃபீல் எக்ஸாம்னு வரும்பொழுது அதை நம்ம கிளாஸ் லெவல் நடத்திட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 7ஆம் தேதி நடக்கிறதுக்கு அவங்க தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்ற சொன்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க முடிவு கால் எடுத்துக்கோங்க. ரீல்ஸா டிக்டாக் இருக்காங்க இல்லை, பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லை, இது பொதுவாகவே இன்றைக்கி சமூக வலைத்தளங்கிறது வந்து ஹேண்ட்லிங் டபுள் எஜ் ஸ்வார்ட் மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. அது நல்ல விஷயமும் அதில் போய் சேருது, இந்த மாதிரி கெட்ட விஷயத்துலையும் பிள்ளைங்களாக இருந்து பிள்ளைங்கள் மட்டும் இல்லை பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே அதுக்கு ஒரு அடிக்ட் ஆகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. பல்வேறு விழிப்புணர்வுகள் நம்ம உங்களுக்கே தெரியும், அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் போது முதல் ஒன் வீக் வந்து ஒவ்வொரு ஆளுமைகள் மூலமாக ஒரு விழிப்புணர்வை நாங்கள் வழங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். ஏற்கனவே இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தின் மூலமாக இருக்கின்ற ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு வரும்பொழுது ஏற்கனவே விமன் எம்பவர்மெண்ட் அந்த சேர்மன் மூலமாக ஒரு கூட்டத்தை நாங்கள் ஏற்கனவே தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தி அங்கே இருக்கின்ற பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல அங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கும் சேர்த்து ஒரு விழிப்புணர்வு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எவ்வளோ முக்கியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும், குறிப்பாக உங்களுடைய புகைப்படங்களை வந்து சமூக வலைத்தளத்தில் நீங்கள் பயன்படுத்த வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் இது தேவைப்படுங்கிற பட்சத்தில் இன்னும் வருகின்ற ஆண்டுகள் இன்னும் அதிகப்படியான விழிப்புணர்வு கூட்டங்கள் நாம் கண்டிப்பாக நடத்துவோம். கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே நான் பார்த்தேன், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்தது. கிட்டத்தட்ட 642 பள்ளியில் வந்து 500 மேற்பட்டிருக்கின்றதில் வந்து இஷ்யூஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இல்லை கண்டிப்பாக நான் வந்து இது வந்து என்ன விதத்தில் வந்து அவங்க இதை கொடுத்துருக்காங்க, அந்த எராடிகேஷன் கமிட்டி கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து 2 லைன்லாம் நிற்க வைக்கிறாங்க சாப்பாட்டுக்குங்கிறதுலாம் வந்து அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த விதத்தில் அதை எடுத்திருக்காங்க வந்து வி நீட் டு ஸ்டடி, பிகாஸ் எனியோ நாங்கள் எங்களோட டிபார்ட்மெண்ட் அதை நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம், ஹெச்ஓடிஸ் மீட்டிங்கில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் அதில். ஸோ அந்த மாதிரியான என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு பாகுபாடு வந்து கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தில் பார்க்கப்படுவதில்லை. எந்த காலத்திலேருந்து அது அந்த சர்வே எடுத்திருக்காங்க எனக்கும் தெரியல. 2 டம்ளர்கள் வச்சுருக்க அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, லைனில் நிற்க இதை பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரு சில சாதி அமைப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் வந்து இந்தந்த பணிகளில் அவங்க ஈடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அது போன்ற நிலை, ஏன்னா நம்ம டீச்சர்ஸும் சரி அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கின்ற எஸ்எம்சி நடக்கிறதா இருந்தாலும் சரி பிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அந்த ப்ரெமிசஸை வச்சுருக்கோம். அந்த ப்ரெமிசஸை உள்ள பொறுத்த வரைக்கும் எஸ்எம்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், பிடிஐக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கும் போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் கண்டிப்பாக இருந்தது என்று சொன்னால் அது கண்டிப்பாக அது வந்து விவாதிக்கப்பட்டிருக்க உண்டதாகத்தான் இருக்கும். பட் எனிவே வி நீட் டு செக் ஆன் தட். தேங்க்யூ.